வந்தா வாடி போனா போடி காதல் இல்லை இங்கோ நம்ம சென்னை சிட்டி கத்து நாளே நம்ம புள்ளி சே என்னங்க இவ்வளவு இந்த பாட்டு கூட எழுதி உங்களை பாட வைக்கலையா இவ்வளவு பண்ணி கூட உங்களை பாட வைக்கலையா ஏன் அவ்ளோ அவ்வளவு கொடுமை எப்படி பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க உங்களை எப்படி எனக்குன்னு இல்ல எல்லாத்துக்குமே வாழ்க்கையில வந்து கஷ்டங்கிறது எல்லா எல்லாத்துக்குமே இருக்குது சரி அது நீங்கள் ஓகே அதை கஷ்டப்பட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணு இதனால தான் இதனால்தான் வீடியோ பண்ண இறங்கினீங்களா இங்கே தான் உங்கள் ஸ்டேஜில் பாட உள்ளே அப்போ நீங்கள் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இது ஒரு மில்லியன் வியூஸ் போன வீடியோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ இது ஒரு பா பாட்டியை வச்சு சாமி சாங்கு ஆடி இருப்பான் வயா சாமி மந்திர சாமி இந்த சாமி

அதுவும் நம்மளும் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக மக்களை சிரிக்க வைக்கணுமே அப்படின்னு அப்படின்னுங்கிறதையும் உள்வாங்கி அதே சமயத்தில் அந்த இன்டர்வியூவில் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க அவங்க அவங்கள அவங்களுடைய இதையும் நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அவங்களுடைய முகவரியும் மக்களுக்கு கொடுக்கணும் நம்மளுடைய ஃபன்னும் அதில் இருக்கணும் எல்லாமே வந்து அதில் க கலந்து வரணுங்கிறதுனால ஒரு ஜாலியான ஒரு இன்டர்வியூவாக சூப்பர் சூப்பர் அப்போ நீங்கள் கலைகிறீங்களா சொல்லி வச்சு கலைகிறதா இல்லை அப்படியே லைவ் அங்கேயே வரத்தா அது லைவ் தாங்க அது லைவ்னா இப்போது நான் ஒன்னா கேட்குறேன்னா மீச ராஜேந்திரன் இருக்காருல அவரு அவர் எவ்வளோ பெரியவர் உங்களை விட எத்தனை வயசு பெரியதாக இருப்பாருங்க அதிகமாக அது பாதியாக உள்ள இட்லி முழுங்குது பாதி இட்லி மட்டும் வெளியே வருது அதிக வயசாக இருக்கமா இருக்காது இருக்கும் இருக்கும் உங்களை உங்களை விட அவருக்கு அதிக வயசு இருக்கும் அப்போ உங்களை விட அதிக வயசில் இருக்கலாம் சொல்லி வச்சு பேசுனா கூட சரி கண்ட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஒரு சிலது இப்பதான் சொன்னீங்க அதுக்குள்ள ஒரு சிலது இல்லை என்ன அர்த்தம் என்னன்னா எல்லாமே வந்து சொல்லி இது பண்றது இல்லை இப்போ இவங்க திருச்சி சாதனா அவங்க கூட சாதனா டீ கூட பண்றது வந்து சாதனாண்டி கூட நீங்க என்ன பண்ணதுன்னு நான் இருக்கு அதான் அந்த வீடியோலாம் கொஞ்சம் அந்த வீடியோல எப்படி போட முடியாது பண்ணதெல்லாம் போட முடியுமா வீடியோல இல்லைங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி வச்சு தான் அதெல்லாம் பண்ணுவோம் இவங்கள்து மிசி ராஜேந்திரன் சார் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது தான் அது லைவாக போட்டது சித்தப்பா திம்பு உங்களுக்கு அப்படிங்களா அப்போ நீங்கள் சித்தப்பா சித்தப்பாட்டி கலக்கிறீங்கன்னா இல்லைங்க எங்க சித்தப்பா வயசு தான் அவருக்காவது சித்தப்பா ஜெருக்காவது அடிக்கடி அப்படின்னா இல்லை எங்கள் சித்தப்பா வயசு தான் ஆகுது ஒரு வயசுல பெரியவங்களை அப்படி கலக்கலாமா நான் சொன்னா நீங்கள் அது தப்பு தான் இது இது நியாயப்படுத்தல அது தப்பு தான் அது வந்து ஒரு சின்ன இது அவங்கள்கிட்ட கேட்டு தான் அது இது பண்ணது எப்படின்னா சேனல் அந்த மாதிரி இது பண்ணி அது பேசி வந்தது அது தான் அது சூப்பர் சரி நீங்கள் அது ஓகே உங்களை இப்போ உங்களை பார்க்குறவங்களாம் எப்படி சின்ன சின்ன பர்சனல் லைக் பண்ணாங்க பெரிய பேர் குட்டிஸ்லேருந்து பெரிய வச்சி லைக் பண்ணாங்க அப்படி லைக் பண்ணும்போது நீங்கள் பெண்களை ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறீங்களா உங்களுக்கு என்ன ரேட்டு உங்களுக்கு என்ன இதுன்னு கேட்டீங்களா அதெல்லாம் கரெக்டாக

போட்டின் அந்த பொண்ணு பின்னாது குட்டிமா குட்டிமா ஒன்று குட்டிமியாக ஒன்று ரெண்டு பொண்ணு இந்த ரெண்டு பவுண்ட்டையும் பேசுகிறீங்க நீங்கள் பேசும்போது அதில் நிறைய வார்த்தை வல்கராகவும் இருக்குது இன்டர்வியூ எடுத்து நான் நோட் பண்ணி பார்த்துருக்கேன் சொல்லு நான் நிறையா சொல்ல முடியாது நீங்கள் பேசின வார்த்தையில் வல்கர்லாம் இருக்குது ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க உங்களோட சின்ன சின்ன பசங்களாம் பார்க்குறாங்களே ஏன் அப்படி பண்ணுறீங்க அது அது வல்கர்லாம் அதெல்லாம் நான் இது பேச மாட்டேங்க நான் வந்து டபுள் மீனிங் சும்மா லைட்டாக ஒரு காமெடி இது பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றபடி டபுள் மீனிங்லாம் அசிங்கமாலாம் நான் அது டபுள் மீனிங் நீங்கள் பேச மாட்டீங்க எங்க நான் பார்த்துட்டு எத்து விட்டுக்குவா எத்து விட்டுக்குவான்லாம் கேட்டுக்கிறீங்க அப்படிலாம் நான் பேச முடியாது நீங்கள் அதை செக் பண்ணீங்க நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கும் ஒரு எந்த அளவுக்கு பேசுனா ரெண்டு தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எவ்வளோ லிமிட் இருக்குமோ பேக்கேஜில் ரீசார்ஜ் பேக்கேஜில் அந்த மாதிரியா அப்படி கிடையாதுங்க ஒரு ஒரு அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு பேசினா வந்து மக்கள் வந்து இது பண்ணுவாங்க இதுக்கு மேல நம்ம லிமிட்டை தாண்டி போயிடக்கூடாது நீங்க சூப்பர் இது ஓகே ஒரு பேசுறீங்களே அதுதாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா டபுள் மீனிங்க்கும் அசிங்கமா பேசுறதுக்கு வித்தியாசம் நிறையவே இருக்கு டபுள் மீனிங் வேற அசிங்கமா பேசுறது வேற அசிங்கமா பேசுனா சிங்கிள் மீனிங் அசிங்கமா பேசுனா சிங்கிள் மீனிங் அது வந்து எல்லாருக்குமே புரியும்

மூணு வயசு போனதுன்னா இருக்குதுன்னா இப்ப எல்லாம் குழந்தைங்க கிட்டயும் செல்லு வந்துச்சுங்க செல்லு சோறு ஊட்டுறாங்க குழந்தைங்களுக்கு செல்ல பார்த்தா சோறு ஊட்டுறாங்க அப்படி ஆயிடுச்சு அதனால ஏன் நீங்க என்ன நீங்க பாத்தீங்கன்னா நான் அசீங்கமா ஒரு கண்ணன்ல கூட பேச மாட்டேனே எனக்கு அசீங்கமா பேச தெரியும் டபுள் மினிங் யாருக்குமே பேச தெரியாம கிடையாது இப்போ இருங்க வந்து இன்னைக்கு சொல்கிறீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து சின்ன குழந்தைங்க கையில் வந்து ஃபோன் இருக்குது கொடுத்துட்டாங்க அதில் நான் வந்து தப்பாக பேசலை இருந்தாலுமே ஒரு மேபி சொல்ல வரேன் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படி இருந்தாலும் நான் திருத்திக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் குழந்தைங்க கையில் ஃபோன் கொடுக்கறது இப்போ வந்து குழந்தைங்க கையில் ஃபோன் கொடுக்குற நீ அதை மாதிரி வீடியோ பண்ணுறீ இதை மாதிரி வீடியோ நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கும் இன்னைக்கு வந்து ஸ்கூலு இன்றைக்கி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் போகிற ரோட்ல ரோட்டில் லாரி போகுது பஸ்ஸு போகுது எல்லாத்தையும் நம்ம பாதுகாப்பாக தானே போகிறோம் இப்ப எல்லா இடத்தையுமே இப்போ காலையில கிராமத்துல ஏஞ்சி பாத்ரூம் போனோம்னா அங்க பாம்பு தேலு கிடக்கும் அந்த வில்லேஜ் இது இல்ல நடந்து போகணும் அப்ப எங்க ஆபத்து இல்ல எல்லா இடத்தையும் இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்றோம் சொல்லி கொடுக்கணும் இப்படி ரோடு கிராஸ் பண்ணும் போது லாரி வரும் பஸ் வரும் இந்த பக்கம் பார்த்து சிக்னல் வரும் வரும்போதுன்னு நம்ம சொல்லி கொடுத்து தானே இது பண்ணுறோம் அந்த மாதிரி யூடியூப்பில் போனால் இந்த மாதிரி வீடியோ வரும் இப்படி வரும் இதை இதை பார்க்கணும் இதை இது பண்ணணும்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கும் எதில் ஆபத்து இல்லை எல்லாத்துலேருந்து ஆபத்து இருக்குது சொல்லி கொடுக்கலாங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் சாப்பிட்ற 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 சாப்பாட்டில் ஆபத்து இருக்குங்க நீங்கள் சொல்லுது தான் கரெக்ட் நான் வாஸ்தமாக பேசுகிறீங்க உங்கள் தப்பை நியாயப்படுத்துறீங்க நியாயப்படுத்தலைங்க எதார்த்தம் நியாயப்படுத்தல பூனை படத்தில் இல்லைங்க நான் சொல்ல வரது கேட்டே கேள்வி இருக்குங்க நான் சொல்கிறது ஒரே வார்த்தை தான் ஒரு மனிதன் நல்லது கட்டத்தை ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணுமா இல்லை நல்லது மட்டும் தெரிஞ்சுக்கணும் நான் மனிதன் சொல்கிறது வந்து என்ன அதுதாங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கரெக்டாக சொல்லுங்க நான் சொல்ல வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூ குழந்தை நான் குழந்தையா குழந்தை அப்பா க கலை அப்பா கலையங்கல் கலையங்கல்னு சொல்லுமா அப்பா கலையங்கல்னு சொல்லும் போது அம்மா கலையங்கல் நல்லா காமெடி பண்ணுறா சின்னம்மா கலையாங்கல் பேசுகிறாருப்பா காமெடி தானே பேசுகிறோம் நாங்கள் பார்க்குறோம் ஓகே நீ இந்தமாதிரி பேசும்போது என் குழந்தை கைத்திலே போட்டு அவங்க ஒரு ஆளை அவங்கள வைக்காத மாற்றி நாங்கள் சொல்ல முடியாதுல்ல நீ குழந்தைங்களை பிடிக்கிற மாதிரி ஒன்று பண்ணுறீங்களா குழந்தைங்க உங்களை பாத்துருவாங்களாம் அப்புறம் நீங்க பண்ணிட்டு நொட்டை பண்ணிட்டீங்கன்னா குழந்தைகிட்ட ஏன் போன குடிக்கிறீங்க ஏன்னா இது டெக்னாலஜி காலம் எங்க நீங்க இருக்கிறது இங்கே இது வந்து இங்க பாருங்க நான் ஒன்று சொல்றேன் நான் எங்க பார்க்குறது சொல்லுங்க ஒரு மனிதனா பிறந்தா நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும் நீங்க நல்லது மட்டும் தெரிஞ்சிக்கணும் நீங்க ஒரு மனிதன் பிறந்து சாகுறான் அவனுக்கு வந்து நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க

ஆஹ் பொறந்து தானா எழுந்து சொல் புத்தியை கேட்காம சுய புத்தியா யோசிச்சு ஒன்னு தானா ஒன்னு யோசிச்சு நிக்கிறா மத்தியில அவன் தான் மனிதன் குழந்தைங்களுக்கு வந்து தான் சொல்லி கொடுக்குறோம் ஆமாம் குழந்தைங்க மனிதன் தான் என்னதுங்க மனிதன்னா நீ மனிதன் உனக்கு இங்க இருந்து தாம்பரத்துல நீங்கள் நீங்க வர சொன்னீங்க உங்களுக்கு தாம்பரம் சொன்ன தாம்பரம் தெரியாதுங்கன்னு நீங்க சொல்றீங்க தாம்பரம் தெரியாதுன்னா அப்போ நீங்களே ஒன்னும் மனிதன் ஆகுது ஒரு தாம்பரம் எங்கே இருக்குது கிளம்பாக்கம் எங்கே இருக்குது புளியாந்தப்பு எங்குது வேசார்பட்டி எங்கேதுன்னு தெரியாத போது என் குழந்தைகிட்ட போயிட்டு இங்கேருந்து வல்சராக்கம் போனால் போமா என் பொண்ணு தட் இஸ் குழந்த தட் இஸ் பெரியவங்க எங்க நான் சித்தியமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறீங்க நான் வந்து அனுபவத்தாலத்தை பேசுகிறேன் நீங்கள் நான் ஒன்றையும் படிச்சுட்டு வந்தேன் நான் பேசுனா குழந்தை வேறு பெரியவங்க வேறு பெரியவங்க பதவியாக வச்சுக்கேன் அவன் டபுளாக பேசினா நான் சிரிச்சிட்டு போயிடுவேன் நான் சிரிச்சுட்டு போயிடுவேன் ஏன் பொண்ணு இதை பார்த்து ஒன்று மிதிச்சிட்டு போய்டுவேன் என்ன சொல்றேன் சொல்லு நான் நான் என்ன சொல்கிறேன்னா சரி மனிதர்களே விடுங்க நான் குழந்தைக்கே வரேன் குழந்தைங்களுக்கு நல்லது கெட்ட தெரியுமா நல்லது மட்டும் தெரியணுமா குழந்தை நல்லது கெட்டு தெரிஞ்சுங்க ஏன் குழந்தை நல்லது கெடுத்து இதை வயசு ஆச்சேன் அதுதாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு வந்து பாம்புக்கும் கரண்ட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் ஆப்பிளுக்கும் மாம்பழத்துக்கும் வித்தியாசம் தெரியணுன்னுலாம் தெரியாதுங்க இப்போதிக்கு குழந்தை தெரியாதுங்க தெரியும் தெரிய வச்சிக்கிறது நம்ம கடமை தானே கரண்ட்டை தொட்டுனா ஷாக் அடிக்கும் அடுப்புல கை வச்சின்னா இதாகும் நல்லது கிட்ட தெரியணும் இப்போது ஒரு படம் ஒரு இயக்குனர் படம் எடுக்கிறாங்க எடுக்கிறது எப்படி எடுக்கிறான் கேமரால எடுக்கிறது எப்படி எடுக்கிறாங்கன்னா ஒருத்தங்க வந்து பிட் பேக்கெட் அடிக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க கதை இதுதான் ஸ்டோரி கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க ஆஃபீஸ் போயிட்டு உழைச்சி அப்போ தான் மாதம் சம்பளம் ஒருத்த பாக்கெட்டில் வச்சுட்டு வராங்க அதை வந்து ஒருத்தவங்க வந்து பிட் பேக்கெட் அடிக்கிறாங்க இது ஒரு இயக்குனர் வந்து படமாக எடுக்கிறாங்க அதை பார்க்குற கண்ணோட்டம் எப்படி ஐயோ இதை பார்த்துட்டு எல்லாம் திருட மாட்டாங்களா அப்படின்னா அது பண்ணுவாங்க திருட எங்க திருடமாட்டாங்கங்கள அதுக்கு மீனிங் வந்து அந்த மாதிரி நம்ம பறிக்கொடுத்துடக்கூடாது காசங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு ஒன்று இருக்குங்க தெரியுமாங்க ஏ சர்டிஃபிகேட் போட்டால் எயிட்டீன் ப்ளஸ் மேலே உள்ள அளவு கிடையாது என்னங்க ஒரு ஏன்னா ரத்தம் ரத்த காட்சிகள் ஆபாச காட்சிகள் ஆபாச விஷயங்களையே போட்டால் பதினெட்டு வயசு மேலே போத்தவரை நானே என் குழந்தைக்கு காற்றுக்கிறப்போ கலையா என் பிள்ளை அவங்க வாய்ஸ் கேட்கும் போது என் பொண்ணு பார்க்குதா ஏ நல்ல பையன்ப்பா நல்லா காமெடி பண்ணுவோம் குழந்தைங்க சிரிக்கும் கொன்னரை பார்த்துட்டோம் சாப்பிடும் ஆமா ஆமா நிலாவை காட்டி சோறை விட்டுன காலம் போய் போனை காட்டி சோறு விட்டுற காலம் தான் இது ஜெனரேஷன் மாதிரி சொல்ல போது கைத்து மலையே வச்சுக்கள் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவன் பொண்ணனை அடிய முடியுமா